சென்னையில் மூன்றாவது நாளாக இரவு முழுவதும் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்ததால் தண்ணீர் தேங்கும் இடங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர்களில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய சாலைகள் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் சென்னை முழுவதும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. இரவு முழுவதும் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி, திருவான்மியூர், அடையாறு, பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. அதேபோல வடபழனி, கோயம்பேடு, கோடம்பாக்கம், அசோக் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், பிராட்வே, சென்ட்ரல், மன்னடி, நுங்கம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் விடிய விடிய மிதமான மழை பெய்து வருகிறது. சென்னையில் இரண்டு தினங்களாக பெய்த மழையில் தேங்கியுள்ள தண்ணீர் நேற்று பிற்பகல் முதல் வடியத் தொடங்கியது. இந்நிலையில் மீண்டும் மழை தொடர்வதால் தண்ணீர் தேங்கும் சாலைகள் குடியிருப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.